வணக்கம் நண்பா நண்பிஸ் இவன் வினி. ஸோ இப்போ எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பெங்களூர் மாரத்தஹள்ளி கலாமந்தர் ஸ்டாப்பில் தாங்க. சரி, ஒரு வீக்கெண்டு மதியம் டைமு, சரி எங்கே போய் சாப்பிட்லாம் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது தான் நம்ம பஸ் ஏறுற அடிக்கடி போகும்போது இந்த நிசாம் பிரியாணியை பார்த்துருக்கோங்க. சரி, இன்றைக்கி இங்கே போய் சாப்பிட்டு பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நிசாம் பிரியாணி கிளம்பியாச்சுங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு தேர்ட் ஃப்ளோரில் இருக்குது. சரி, ஸ்டெப்ஸ் ஏறி போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டெப்ஸ் ஏறி மேலே வந்தாச்சுங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா பியூர்லி ஒரு ஃபேமிலி ரெஸ்டாரண்ட் மாதிரிங்க. ரொம்ப ஸ்பேசியஸாகவும் க்ளீனாகவும் இருந்துச்சுங்க. சரி, நம்ம ஒரு ஸ்பேஸை பார்த்து உக்காந்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு கார்னர் சீட்டாக போய் ஃபேனாக பக்கத்தில் உக்காந்தாச்சுங்க. அப்படியே மெனு கார்டை பார்த்துட்டு என்ன ஆர்டர் பண்ணலான்னு பார்க்கும்போது மட்டன் கீமாவும் ஹைதராபாதி சிக்கனும் ஒரு கோலி சோடாவும் ஆர்டர் பண்ணிட்டாங்க. நம்ம ஐட்டம் வந்துருச்சு, அண்ணா எடுத்துகிட்டும் வந்துட்டாருங்க. சரி, ஃபஸ்ட்டு மட்டன் கீமாவை போட்டு ஒரு டேஸ்ட்டை பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு அவங்களே சர்வ் பண்ணாங்க. கூட பார்த்திங்கன்னா இந்த ஆனியன், லெமன், அதுக்கப்புறம் ராய்த்தா, அதுக்கப்புறம் சால்னா, இது எல்லாமே வச்சிட்றாங்க. சரி, நம்ம இதெல்லாம் போட்டு ஒரு ருசியை பார்த்துருவோம்னு சொல்லிட்டு லைட்டாக சால்னாவும் தயிர் பச்சடியும் போட்டு நம்ம கைதி பட தில்லி மாதிரி நல்லா மிக்ஸும் பண்ணிட்டு ஆரம்பிக்கலாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சிட்டாங்க. மட்டன் கைமா பிரியாணி தரமாக இருந்துச்சுங்க. அதுக்கப்புறம் சரி, நம்ம கோலி சோடாவை குடிச்சு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோலி சோடாவையும் குடிச்சு பார்த்தாங்க. அதுவும் நல்லா தான் இருந்துச்சுங்க, சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் நம்ம சிக்கன் பிரியாணியை போட்டு ருசி பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு சிக்கன் பிரியாணியை நம்மளே போட்டு அதே ஸ்டைலில் மிக்ஸ் பண்ணி அப்படியே சாப்பிட்டு பார்க்கலாம் அப்படின்ட்டு சிக்கன் எடுத்து பார்த்தோம். சிக்கன் நல்லா சூப்பராக வெந்துருச்சு, சூப்பராக இருந்துச்சுங்க. அதே மாதிரி ரைஸு பார்த்திங்கன்னா ஹைதராபாதி ரைஸ் தான் சாப்பிட்டு பார்த்தோம். நல்லா இருந்துச்சுங்க, சூப்பராக இருந்துச்சு. ஸோ நீங்கள் ஃபேமிலியோடு இந்த சைடு இருந்தீங்கன்னா, மரத்தளி சைடு இருந்தீங்கன்னா போய் சாப்பிடக்கூடிய ஒரு நல்ல ரெஸ்டாரண்ட் தாங்க. நிசாம் பிரியாணி ஹவுஸோட ஃபுல் மெனு கார்டு இதில் கொடுத்துருக்கேங்க, பாருங்கள். அப்புறம் நம்ம சேனலுக்கு இதுதான் ஃபஸ்ட் டைம்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க, கூடிய அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. ஸோ இது இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் பெங்களூர் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் மறக்காமல் ஷேர் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு ஜீரக சம்பா ரைஸ் பிடிக்குமா, ஹைதராபாதி ரைஸ் பிடிக்குமாங்கிறது கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்க.